நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடலூர் மாவட்டம் சேட்டப்பாளையம் என்ற ஊரில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வருபவர்தான் இளையராஜா. இவருடைய அலுவலகத்திற்கு பட்டா பெயர் மாறுதல் கேட்டு திருமணமான இளம்பெண் ஒருவர் வந்துள்ளார். அந்த இளம்பெண் பட்டா வாங்க வந்தபோது இளையராஜாவிற்கும் அந்த பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. நாளடைவில் முகநூல் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் பல நேரங்களில் அரைகுறை ஆடையுடன் அந்த இளம்பெண்ணை இளையராஜா ஆபாசமாக படமும் எடுத்துள்ளார். அந்த படத்தை காட்டி தன்னுடன் உல்லாசமாக இருக்க வேண்டும் என இளையராஜா அந்த இளம்பெண்ணையும் மிரட்டியுள்ளார். ஆனால் அந்த இளம்பெண்ணோ அதற்கு மறுப்பு தெரிவித்த நிலையில் மகாபலிபுரத்தில் உள்ள ஒரு விடுதிக்கு அவரை மிரட்டி வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்று அங்கு பலமுறை அந்த பெண்ணை மிரட்டி உல்லாசமாக இருந்துள்ளார். அதே சமயம் இளம்பெண்ணை காணவில்லை என அவரது குடும்பத்தினர் தேடிய நிலையில் அவர் மகாபலிபுரம் விடுதியில் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து காவல்துறையில் புகாரளித்து இளம்பெண்ணை மீட்டு வந்துள்ளனர். அந்த இளம்பெண் தன்னை இளையராஜா பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கடலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்து இளையராஜாவை தேடி வருகிறார்கள். பட்டா மாறுதல் செய்ய வந்த திருமணமான இளம்பெண்ணை கிராம நிர்வாக அலுவலர் மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் கடலூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.